தேர்தல் பத்திரங்களுக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், வழக்கு விவரம் என்ன? அதாவது தேர்தல் பத்திர நடைமுறையால் பெருமளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டு அந்த தேர்தல் பத்திர நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் மீதான விசாரணை இன்று தொடங்கி இருக்கிறது. இதன் மீதான விரிவான விசாரணை தற் 17ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் 2018ஆம் ஆண்டு இந்த வழக்கு தொடரப்பட்டது. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதாவது தேர்தல் நன்கொடை என்கிற வகையில் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிப்பதற்கான ஒரு நடைமுறையை பாஜக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது. அந்த சட்டத்தின் மூலம் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்தல் பத்திரங்களை வெளியிடுகிறது. இந்த பத்திரங்களை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம். அதனுடைய பெயர்கள், யார் வாங்குவோர் பெயர் வந்து வெளியிடப்படாது. எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் நிதியாக அவர்கள் கொடுக்கலாம். ஆகவே வாங்குவோர் பெயரும் அதனை வழங்குவோர் பெயரும் வந்து வெளியில் தெரியாது. இதன் மூலம் பெருமளவுக்கு ஊழல் நடப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பில் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதிட்டார். இந்த நடைமுறைக்கு முன்னதாக அதிகபட்சமாக 20,000 ரூபாய்க்கு மேல் யார் நன்கொடை வழங்கினாலும் அவர்களுடைய பெயரை வெளியிட வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வந்து ஒரு விதிமுறை இருந்தது. அதனை திருத்தி தற்போது இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலம் தற்போது 500 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கினால் கூட யார் வழங்குகிறார்கள், எந்த நிறுவனம் வழங்குகிறது என்பது வெளியில் தெரிவதில்லை என்கிற வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் முன்வைத்தனர். இந்த வழக்கு என்பது 2018ஆம் ஆண்டு முதலே தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் வழக்கு ஒத்திவைக்கப்படுவது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். தற்போது வரும் 14ஆம் தேதி என்று 5 மாநிலங்கள் தேர்தல் அறிவித்திருப்பதன் காரணமாக மீண்டும் தேர்தல் பத்திரத்தை வந்து அறிவித்திருக்கிறார்கள், வெளியிட இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் அதற்கு முன்னதாக மீண்டும் இதே போன்று பத்திரங்களை வெளியிடுவார்கள். ஆகவே அதற்கு முன்னதாக இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் வந்து வாதிடப்பட்டது. இதனை தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி என்று விரிவான விசாரணை இந்த வழக்கில் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டு தற்போது வழக்கை தலைமை நீதிபதி அமர்வு வந்து ஒத்திவைத்திருக்கிறது. சந்தா, ரூபாய் 20,000க்கு மேல் நிதி வழங்கப்பட்டால் வழங்குவோரும் அதனை பெறுவோரும் விவரங்களை வழங்க வேண்டும் என்ற சட்டப்பிரிவு திருத்தப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் பத்திரங்கள் ஊழலுக்கே வழிவகுக்கும் என உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.